Exercise 2.3, question number 10. The duration of flight travel from Chennai to London through British Airlines is approximately 11 hours. The airplane began its journey on Sunday at 23.5 hours. If the time at Chennai is 4.5 hours ahead to that of London time, then find the time at London. When will the flight land at London airport? So given question la somebody meaning enna nu pathina or British Airlines ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறப்போ சென்னை டு லண்டன் ட்ராவல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 11 hours ஆகும் கொடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஏர்ப்ளைன் பார்த்தீங்கன்னா சண்டே 23.5 hours என்ன ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சண்டே 23.5 hours என்னதுன்னா ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகுது. அது லண்டனுக்கு ரீச் ஆகும்போது என்ன டைம் என்ன டேன்றது நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும், அவ்வளோதான். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த லைன் தான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். If the time at Chennai is 4.5 hours ahead to the London time. என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, சென்னை டைமை விட பார்த்தீங்கன்னா லண்டன் டைம் வந்து 4.5 hours வந்து முன்னாடி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதை சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கான்கிரீட் மாடலில் கான்செப்டைஸாக அப்ளை பண்ணுறப்போ ஈஸியாக சம்மை முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது எப்படி என்ட்ரி பண்ணலாம், ஏ கான்கிரண்ட், பி மாடலோ என்ன பண்ணலாம் என்ன்றது என்ட்ரி பண்ணிங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போது ஃப்ளைட் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, சண்டே 23.5 hours ஸ்டார்ட் ஆகுது. இது 24 hours ஃபார்மெட்டு. இதே சென்னை டைமில் சண்டே 12 hours ஃபார்மெட் சொல்லும்போது சண்டே நைட்டு பார்த்திங்கன்னா 11:30 PM சொல்லாமா, சண்டே நைட்டு வந்து 11:30 PM இது என்னது ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகுது. இது 24 hours ஃபார்மெட் இருக்கனால 23:30 hours கொடுத்துக்கிறாங்க. இப்போது சண்டே 23.5 hours ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த என்ட்ரி பண்ணலாம். ஸோ 23:30 hours 23.5 hours ப்ளஸ் இது சென்னையில் ஆரம்பித்த டைம். லண்டனுக்கு சேரத்துக்கு அப்ராக்சிமேட்லி எத்தனை ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுது, 11 hours வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுற மாதிரி கிவன் கொஸ்டினில் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த 11 நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். கான்கரண்ட் இந்த இடத்துல மாடலோ 12 என்ட்ரி பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பார்த்தீங்கன்னா 24 hours, அப்போனால 24 hours என்ட்ரி பண்ணிக்கலாம். மாடலும் என்று 24. இப்போ இந்த நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணி 24 டிவைட் பண்ணுறப்போ ரிமைண்டர் தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ நமக்கு ரிமைண்டரில் தெரியாது, ஆனால் என்ன பண்ணால் இந்த இடத்துல பீன் போட்டாலும் சரி இல்லை எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணாலும் சரி நான் இதில் எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து 23.30 அண்டு 11.00 என்ட்ரி பண்ணுங்கள். ஆட் பண்ணுற பின்னாடும் 0, 3 இது ஒரு 4 இது 3. ஸோ அப்போ என்ன கிடைக்குன்னா 34.30 வருது. இந்த இடத்துல கான்கரண்ட் எக்ஸ் மாடலோ 24 என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா இதை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இதுலேருந்து 34.30 டிவைட் பை 24. இப்போ டிவைட் பண்ணுறப்போ எத்தனை டைம் பண்ணலாம், 1 time பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு 24 என்ட்ரி பண்ணுங்கள். இதை மைனஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், 0, 1 அண்ட் 0.30 இதை அப்படியே என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு ரிமைண்டர். 34.30 வந்து 24 டிவைட் பண்ணுறப்போ ரிமைண்டர் என்ன கிடைக்குது, 10.30 கிடைக்குது. ஸோ இதில் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ 34.30 கான்கரண்ட் ரிமைண்டர் என்னது 10.30 இந்த இதில் மாடலோ 24. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். 10:30 அதாவது இது லண்டனில் இந்த ஃப்ளைட் இறங்கும்போது சென்னை டைம் பார்த்திங்கன்னா 10:30 இறங்கிருக்குது. 10:30 போட்டு சம்மம் முடிச்சிடக்கூடாது, ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ஸோ இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது சென்னை டைமை விட லண்டன் டைம் பார்த்திங்கன்னா 4.5 hours முன்னாடி இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போது லண்டன் டைம் தான் நாம் இதில் என்ட்ரி பண்ணணும், ஓகேங்களா. அதாவது சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 10:30 அப்போ லண்டனில் என்ன டைம் இருக்குன்னா 6 AM இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்மளே என்ட்ரி பண்ண போகிறோம். இப்போ லண்டனில் அந்த ஃப்ளைட் இறங்கும்போது 10:30 இது சென்னை டைம். நமக்கு தான் லண்டன் டைம் தேவைப்படுது. த டைம் டு ரீச் லண்டன் ஏர்போர்ட் இப்போ என்ன பண்ணுன்னா 10:30 என்ட்ரி பண்ணிட்டு மைனஸ் 4.5 hours சென்னை டைமை விட லண்டன் டைம் 4.5 hours முன்னாடியே இருக்குதுனால இதெல்லாம் மைனஸ் என்ட்ரி பண்ணுறேன். இப்போ இதை மைனஸ் பண்ணுறப்போ நம்ம என்ன கிடைக்கும் பாருங்கள், 6 வரும். அப்போ 6 இந்த 6 AM நடத்தும். ஸோ ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா சண்டே வந்து 23.5 hours ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சென்னை டைம் 11:30 ஸ்டார்ட் ஆகிருக்குது.
ஓகேங்களா. அது 11 hours ஜேர்னி பண்ணிப்பினால எத்தனை மணிக்கு வந்துக்கலாம், காலையில் 6 AM, அதாவது மண்டே அன்னைக்கு காலையில் ரீச் ஆகிக்கின்றது இந்த சம்மோட ஆன்சர். இந்த இடத்துல மண்டே நம்ம என்ட்ரி பண்ணலாம், 6 AM ஆன் மண்டேன்றது இதோட ஆன்சர்.